யமஹா 2008 லான்ச் பண்ண ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் இந்த எஃப்சி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4 வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ் குணா மோட்டாஸ்க்கு, R15 அவங்க தான் கொடுத்தாங்க, அட் த சேம் டைம் வந்து எஃப்சி அவங்க தான் கொடுத்துருக்காங்க. எம்டி பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கிறதுல ஒன்றும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதே நம்ம ஒரு வீடியோவை பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த எஃப்சி நான் சொன்னேன்ல, அந்த 2008 லான்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு, பவரு டார்க்கு வேறு லெவலில் இருந்துச்சு. வண்டியை நீங்கள் ஒரு ரெவ் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகும் அந்த வண்டியை. ஆனால் இப்போ கொடுத்துருக்க எஃப்சி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டிங் பைக்னே சொல்லலாம். அந்த லோ எண்டில் எவ்வளோ தூரம் அதோட பவர் டார்க் இருக்கோ அந்த அதை வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரூஸ் பண்ணும்போதோ இல்லை நல்ல ஒரு லாங் ட்ராவல் போகும்போதோ அந்த நீங்கள் டக்குன்னு அந்த பவர் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரிலேயபிளான ஒரு இன்ஜின் வந்து யமஹா வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு அப்ரைட் சீட்டிங் பொசிஷனில் உட்காந்துட்டு சூப்பராக வண்டி அப்படி நீட்டாக ஓட்டிட்டு போகலாம். இதே ஒரு டிராஃபிக்கான இடத்துலலாம் நீங்கள் உங்களுக்கு அந்த பேக் பெயின்ஸோ இல்லை ஆம் பெயினோ எதுவுமே வராது. அவ்வளோ சூப்பரான ஒரு வண்டி. நான் R15 உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஸ்ட்ரீட்குள்ளே ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே இந்த வண்டியில் அப்படியே ஆப்போசிட், நல்ல ஒரு ஒய்டான ஹேண்டில் பார் கொடுத்துருக்கனால நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு போகிறதுக்கு அவ்வளோ சமயம் இருக்குது. புதுசாக வேறு ரெண்டு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, ஐ கேச்சிங்காக. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் வித் ஒரு கோல்டுஷு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வித் ஒரு கோல்டு. அந்த கலர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த அலாயில் கலர் போதைக்கு கொடுத்துருக்க நல்லாயிருக்கு. இதுலேயும் நம்மளுக்கு வந்து அந்த OBD2 எத்தனால் வந்து 20% வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டெக்னாலஜி இதில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதே R15 தான். நான் ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள், எத்தனால் 20 என்ன, OBD2 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும். இந்த வண்டியில் வந்து அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்டிக்கரே ஒட்டிட்டாங்க, E20 எத்தனால் 20 வந்து பிளெண்ட் பண்ணதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அப்படின்றது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு இன்ஜினை வந்து இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். OBD2 R15 ஏற்கனவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், அந்த கியர் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும், பிரேக் டேப்பிங்காக இருக்கட்டும், ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு, வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சமையாக இருந்துச்சு, ஒரு கனெக்ட் கிடச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஏற்கனவே நீங்கள் ஓட்டின மாதிரியே தான் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அது உங்களுக்கே தெரியும், அந்த எமிஷன் நாம்ஸ்காண்டி தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஆனால் அதில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் நான் வந்து பார்த்தேன் இந்த எஃப்சியில் நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு கியர்லலாம் நீங்கள் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஆர்பிஎம்குள்ளே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஷார்ட் கியர் ரேஷியோவாக இருக்குது, டக்கு டக்குன்னு. இதே பழைய எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம MT15 இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாக அந்த விளாடும், அவ்வளோ செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக விளாடும். ஆனால் இந்த எஃப்சி வந்து உட்காந்துருச்சு. இந்த யமஹா வந்து பெரிய கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து R15 எஃப்சி வந்து லான்ச் பண்ணாங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம டார்க்கு செம்ம பவர் சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு சேலும் ஆச்சு. ஊடல் அந்த எம்டி வந்தனால இவனை வந்து ஒரு ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டிங் பைக் மாதிரியும், எம்டியை வந்து ஒரு ஸ்போர்ட்டி கம்ப்யூட்டிங் பைக் மாதிரியும் அப்படியே மாற்றிட்டாங்க. ஸோ அவங்க ப்ளே பண்ண விதம் அவங்களுக்கு ஓகே, ஆனால் நம்மளை மாதிரி ஒரு என்தூசியாஸ்டிக் வந்து அது வந்து கொஞ்சம் வருத்தம் தான். பட் ஆனால் எஃப்சிஎஸ் வெர்ஷன் 4 போட்டது வந்து நல்லாயிருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க தெரியுமா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒரு லீட் ரைடர்ஸ்க்கெலாம் தேவைப்படாது மேக்ஸிமம். இப்போ பிகினிங்காக இருக்கீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தேவைப்படும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஒரு டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். சிங்கிள் சேனல் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, அதுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எடுத்துருக்கலாம், கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது வந்து கிளஸ்டர், கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டியாக கொச கொசன்னு ஒரு கிளஸ்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அது உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தாலே கொஞ்சம் டாப் மவுண்டடாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தாலே நல்லாவே தெரியும், எம்டியில் பார்த்துருப்பீங்க எல்லா பேரும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வெர்ஷன் 4 வந்து ஹெட்லைட்ஸ் வந்து ஒரு மேஜர் அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பழைய வெர்ஷன் 3 ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும், ஆனால் பாடி வந்து ரொம்ப மஸ்குலராக இருக்கும். ஆனால் இந்த இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெட்லைட்ஸே நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குன்றதை விட ESX-லேருந்து ஆட்டே போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதுக்கு அடுத்து இந்த வண்டியில வந்து LED ஃபுல் அண்ட் ஃபுல் LED-ஆ மாத்திட்டாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படினா நீங்க ரே அப்புறம் ஃபாசினோ இது எல்லாத்துலயும் ஒரு இன்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல அந்த இன்டிகேட்டர்ஸ் தான் 155cc வரைக்கும் இப்போ வரைக்கும் வருது. R3-ல மாத்தி இருப்பாங்க நினைக்கிறேன். வண்டி வந்துச்சுனா நான் செக் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. வண்டியோட வெர்டிக்ட் ஸோ ஒரு 2023-ல நல்ல ஒரு லான்ச் தான் யமஹா பண்ணியிருக்காங்க. உங்கள் R15 இருக்கட்டும், இந்த FZ-ஆ இருக்கட்டும், MT-15 எல்லாத்துக்குமே ஒரு அப்டேட், சின்ன அப்டேட் கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 1.27 lakhs இந்த வண்டி ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். அந்த இன்ஜினுக்கே நம்ம பே பண்ணலாம். இன்ஜினு, அந்த பாடி போஸ்டரு, ரிலாக்ஸான ஒரு ரைடிங்கு, இதுக்கே நம்ம பே பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு டூயல் சேனல் ஏபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன அந்த பாடியோட அப்டேட்டு, அதெல்லாம் நல்லாயிருக்கு. முக்கியமான விஷயம் அவங்க அந்த பேனல்ஸ்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்லது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இதை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். அடுத்த தடவை மொத்தமாக நீங்கள் மூடிட்டீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ வண்டியில் மொத்தமாக கொடுத்துருக்க அப்டேட்டு இவ்வளோதான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் கம்ப்யூட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ட்ரைவ் போகிறவங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பவர் அண்ட் டார்க் வந்து எதிர்பார்க்குறது வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் இன்ஜின் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்டா இன்ஜின் சொல்லிகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரும்போதே ஒரு 20-30 km ட்ராவல் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கியர் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும், பிரேக் டேப்பிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஸ்மூத் என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. பழைய FZ மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ்லாம் கொடுத்து ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் இது தான் வந்திருக்கு, ப்ரைஸும் இது தான், ரேட்டு கூட இருக்குது. ஸோ இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். ஆனால் கம்பல்சரியாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபிக்.